எல்லா சகோதர ஆத்மாக்களுக்கும் அன்பான வணக்கங்கள். செப்டம்பர் 11 பரமாத்மா சிவ பகவானோட மகா வாக்கியம் அப்போ இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிட்டு பரமாத்மாவோட குழந்தைங்கள ஆனதுக்கு அப்புறமும் உங்களுக்குள்ள நிரந்தரமான மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பதில் சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா குழந்தைங்களுக்கும் சந்தேகம் வரக்கூடிய விஷயம் பதில் சொல்கிறாரு. அப்பா, உங்கள் புத்தியில் முழுமையான ஞானம் கிடையாது, அப்பாவை யதார்த்தமாக நினைவு பண்ணுறதில்ல, இதுதான் காரணம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படாததுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்பாவை நினைவு பண்ணாதனால மாயா உங்ககிட்ட வந்து உங்களை ஏமாத்திடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் பரமாத்மாவோட குழந்தையாக ஆயிட்டேன், இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் பகவானோட குழந்தையாக இருக்கேன், நான் உலகத்துக்கே அதிபதியாக ஆக போகிறேன்ற போதையில் சார் தான் நீங்கள் இருங்க, அப்போ உங்களுக்கு எப்போவுமே மகிழ்ச்சி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. பரமாத்மாவோட குழந்தையாக இருந்து நான் தூய்மை சுகம் சாந்தியை அனுபவிச்சிட்ருக்கேன் அப்படின்னு தான் உங்கக்கிட்ட எப்போவுமே நிரந்தரமான மகிழ்ச்சி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அப்பா ஆத்மா பற்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி முரளியில் சொல்லியிருக்காரு. அப்பா சொல்கிறாரு, ஆத்மா அழிவற்றது, இந்த உடல் அழியக்கூடியது, உங்களை ஆத்மான்னு உணருங்க. உடல் வந்து மண்ணோட மண்ணாகி போகக்கூடியது, அதனால் உடல் மேலே எந்த பற்றும் வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆத்மா தான் ஒரு உடலை விட்டு இன்னொரு உடல் எடுக்குது, ஆத்மாவில் தான் மனம் புத்தி சம்ஸ்காரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆத்மா ஒருபோதும் தேய்வதோ பெரியதாக ஆகதோ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆத்மா தான் 84 பிறவைகளின் பாகத்தை நடிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஆத்மா தான் சரீரத்தை உடலை இயக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஆத்மா தான் இந்த மிக உயர்ந்த ஞானத்தை படிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஆத்மாவை யாராலையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆத்மாவின் வீடு பரந்தாமம், பரந்தாமத்திலிருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவும் உடலை எடுத்து அவங்கவுங்களோட பாகத்தை நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆத்மா தனி, உடல் தனி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆத்மா சின்னதாகவும் பெருசாகவும் ஆகிறது கிடையாது, உடல் தான் சின்னதுலேருந்து பெருசாக ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஆத்மா தான் பதீதமாகவும் ஆகுது, பவனமாகவும் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஆத்மா தூய்மையாகவும் இருக்குது, தூய்மையும் இழக்குதுன்னு சொல்லியிருக்காரு. கடைசியாக சொல்கிறாரு, ஆத்மாக்களாகிய நீங்கள் எல்லோரும் பதீத பாவனா, நாங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப அழுக்காயிட்டோம், தூய்மையை இழந்துட்டோம், எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு சொல்லி பக்தி மார்க்கத்தில் நிறைய பிரிவிகளாக நீங்கள் என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க, நான் இப்போ உங்களை தூய்மையாக்குறதுக்காக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆத்மாக்களாகிய நீங்கள் எல்லாரும் சீதைகள், நான் ராமன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் உங்களோட மனவாளன்னு சொல்லியிருக்காரு. அப்பா, நான் நேத்து முரளியில் பகவான் பரமாத்மா வந்து ஸ்ரீராமராக நினைக்கிறேன், நான் சீதாதேவியாக இருக்கேன், இந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்கி நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அப்பா இன்றைக்கி அதே வேடை இன்றைக்கி முரளியில் சொல்லியிருந்துருக்காரு. எனக்கு ரொம்ப 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 அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு படிக்கும்போது. தேங்க்யூ அப்பா. அடுத்து அப்பா இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, பகவான் மிக 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 உயர்ந்தவர், அவரை விட உயர்ந்தவர் உலகத்தில் யாருமே கிடையாது. இவ்வளோ உயர்ந்தவரை சர்வ வியாபின்னு சொல்லி என்னை ரொம்பவே நிந்தனை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காரு, எல்லாருக்குள்ளேயும் இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே என்னை நிந்தனை பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ கிருஷ்ணரையும் நீங்கள் ரொம்ப நிந்தனை பண்ணிட்டீங்கன்னு சொல்லியிருக்காரு. ராணிகளை ரொம்ப துரத்திட்டு போனார், வெண்ணையை திருடினாரு அப்படின்லாம் சொல்லி ரொம்பவே நிந்தனம் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாரு. அப்பா சொல்கிறாரு, ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து சொர்க்கத்தின் முதல் இளவரசராக இருக்காரு, அவர் எதுக்கு போய் வெண்ணையெல்லாம் திருடணும் அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் புத்தி தான் அவ்வளோ தமோ பிரதானமாக ஆகிடுச்சு, ரொம்ப ரொம்ப கல் புத்தியாக ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தப்பா சொல்கிறாரு, இப்போது கலியுகத்தில் வந்துட்டு வேத சாஸ்திரங்கள்லாம் ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சாலே எல்லாமே தெரிஞ்ச மாதிரி எல்லாம் ஒரு பகட்டுத்தன்மை காமிக்கிறாங்க. ஆனால் பரமாத்மா ஞானத்தின் கடலாக இருக்கார், அவர் எல்லாமே தெரிஞ்சாலும் அந்த அளவுக்கு அவர் பணிவாக இருக்கார். அப்பா சொல்லியிருக்காரு, நான் உங்களோட வேலைக்காரனாக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு அவர் ஒரு பணிவு தன்மையோடு இருக்கார் பாருங்க, அவருக்கு சமமாக நம்மளும் அந்த பணிவோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காரு.
அப்போ சொல்கிற குழந்தைகளாகி நீங்கள் 84 பிறவி எடுத்து எடுத்து ரொம்பவே அழுக்காயிட்டீங்க. இப்போ நான் உங்களை சதோப்பிரதானமாக ஆக்குறதுக்கான வழியை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இனி எந்த வேத சாஸ்திரமோ தேவை கிடையாது. ராஜ யோகத்தின் மூலமாக உங்களுக்கு நான் இந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் பக்தி மார்க்கத்தில் கீதைன்னு பெயர் வச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தப்பா சொல்கிறாரு, கல்பத்தில் ஒரே ஒரு டைம் இந்த சங்கம யுகத்தில் மட்டும் பரமாத்மா அவதரிக்கிறாரு. இது தான் சிவ ஜெயந்தி அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஜெயந்தின்னு சொல்லிட்டாலே தாயின் கர்ப்பத்தில் வர்றதா ஆகிடும். அதனால தான் பரமாத்மா அவதரிச்சதை வந்து சிவராத்திரின்னு பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்தப்பா சொல்கிறாரு, இப்போ இந்த கலியுகத்தின் கடைசியில் நிறைய பேர் ராஜயோகத்தை நான் கற்றுத்தரேன் நீ கற்றுத்தரேன்னு சொல்லி எது எதோ கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி ராஜயோகம் நான் கற்றுத்தரேன்னு சொல்லி நிறைய ஏமாற்று வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் இந்த யோகத்தையும் கற்றுக்கோங்க. அதே நேரத்தில் முட்டை மது கறி மீன்னு சொல்லிட்டு நீங்கள் எதை வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. ராஜயோகத்தை யாரும் கற்றுத்தர முடியாது, சன்னியாசிகள் கூட கற்றுத்தர முடியாது. சுயம் பகவான் ஐயா பரமாத்மாவே வந்து இந்த ராஜயோகத்தை கற்றுத்தராரு. அப்போ சொல்கிறாரு, சத்தியுகத்தில் ஆத்மாக்களாகி நீங்கள் எல்லோரும் எவ்வளவு உயர்ந்தவங்களாக இருந்தீங்க. இப்போ மறுபிறவை எடுத்து 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 இவ்வளோ கீழான நிலையை அடைஞ்சிட்டீங்களே, இப்போது பரமாத்மாவோட யோகத்தின் மூலமாக ஆத்மாவை சக்திசாலியாக ஆக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தப்பா சொல்கிறாரு, இந்த பரமாத்மாவோட ஞானம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்டாலும் நீங்கள் சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்க, அது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் ஞானத்தை படிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அப்பாவை நினைவு பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு மிக உயர்ந்த பதவியும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. இப்போ எல்லாருக்கும் கடைசி டைம் விநாச காலம் மிக மிக நெருக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பரமாத்மாவை தவிர வேற யாருமே எனக்கு தேவையில்லை, ஒரு பரமாத்மா மட்டும்தான் எனக்கு அப்படின்னு சொல்லி மற்ற எல்லா விஷயத்தையும் புத்தியிலேருந்து நீங்கள் நீக்கிடுங்க. அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க தான் மிக உயர்ந்த பதவி அடைவீங்க. இவங்களுக்கு தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்கிறாரு, இப்போ நீங்கள் எல்லோரும் ரேஸில் இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த ரேஸில் ஒன்று ரொம்ப முக்கியமானது நினைவு, இன்னொன்று தெய்வீக குணங்களை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு விஷயத்தில் சதா நீங்கள் பயங்கர ஸ்பீடாக ஓடுங்கன்னு சொல்லியிருக்காரு. நினைவு யாத்திரையும் ரொம்ப முக்கியம், தெய்வீக குணங்களும் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சேவையும் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. உங்களோட பிரஜைகளை நீங்கள் தான் உருவாக்கணும்னு சொல்லியிருக்காரு. அடுத்தப்ப சொல்கிறாரு, குழந்தைகளே உங்களை ஆத்மானு உணருங்க, நீங்கள் இந்த உடல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அப்பா வரதானம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈஸ்வர சேவை மூலமாக பலவிதமான சேவைகள் பெறக்கூடிய அதிகாரி ஆத்மா ஆகுக அப்படின்னு சொல்லி அப்பா முரளி அன்னைக்கு முடிச்சிட்டாரு. அப்பாவோட ஜெட்ச ஞானத்துக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா.